லிவிங் ஸ்டோன உங்கள எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? கொசு ஏன் சின்ன பசங்களையே கடிக்குதுன்னு தெரியுமா? ஒரு ஐபோன ஒரு வருஷமா தண்ணில போட்டா என்ன ஆகும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான அமேசிங் ஃபேக்ட் எல்லாம் நம்ம குட்டி தமிழா சேனல்ல பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிவிங் ஸ்டோன் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லிவிங் ஸ்டோன் அப்படின்றது நம்ம உயிரோட இருக்க நிறைய விஷயத்தை பார்த்திருக்கோம். தென் உயிரோட இருக்க எல்லாத்தையுமே உயிரினங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா கல்லை எப்பயாவது நம்ம உயிரினம்னு சொல்லியிருக்கோமா? கிடையவே கிடையாது. ஆனா பெருல இருக்க இந்த மாதிரியான ஸ்டோன்ஸை வெட்டுனா அதுல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்கள் போலவே பல உயிரினங்கள் போலவே அந்த கல்லுக்குள்ளயும் சதைகள் எல்லாமே இருக்காமா? சோ அந்த சதைகள் எல்லாம் எடுத்து சமைக்க கூட செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரிய வருது. இந்த மாதிரியான லிவிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கே பெரு நாட்டுல வந்துட்டு அதிகப்படியான சுற்றுலாவாசிகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சன் அப்படின்றது ரொம்பவே வெப்பமா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் பகல் நேரங்கள்ல வந்துட்டு ரொம்ப வேர்க்குது. இதுவே இரவு நேரங்கள்ல மூன் அப்படின்றது ரொம்ப குளிர்மை தன்மையான ஒண்ணுதான். அதனாலதான் இரவு நேரங்கள்ல நம்மளுக்கு குளிர் அடிக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நிலவுல கூட எரிமலை இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நிலவுல கூட எரிமலை இருந்திருக்கான். அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது எரிமலை இருந்திருக்கு அப்படின்னா அங்க ஏதாவது உயிரினங்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா அதுக்கான விடையை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஐபோன் அப்படின்றது தெரியும். ஐபோனோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதும் வந்துட்டு நம்மள பலருக்கு தெரியும். ஓகே, அப்படி இருக்கும் போது ஐபோனை வந்துட்டு ஒரு வருஷமா தண்ணிக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் எடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா? ஓகே, ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு குட்டையில வந்துட்டு குளிக்கிறதுக்காக போயிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் குளிக்க போகும்போது அவர் வந்துட்டு ஐபோன் எடுத்துட்டு போயிருக்காரு. ஐபோனை வந்துட்டு குட்டையில தவற விட்டுருக்கிறாரு. அந்த மாதிரி தவற விட்டவுடனே வந்துட்டு அது உள்ள ஆழமா இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால அந்த ஐபோனை அப்படியே விட்டுட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் அந்த குட்டையெல்லாம் வந்துட்டு வத்துனதுக்கு அப்புறமா அந்த குட்டையில போயிட்டு ஐபோன் எடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சும் ஐபோனை வந்துட்டு மறுபடியும் சார்ஜ் போட்டு ஆன் பண்ண உடனே ஆன் ஆயிடுச்சா பழைய மாதிரி ஒர்க்கும் ஆகுதான். ஸோ இதுல இருந்தே தெரிய வருது ஐபோன் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒண்ணு அப்படின்னு. கொசு ஏன் சின்ன பசங்களை அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஆக்சுவலா 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மனிதர்கள் இருந்தாலே கொசுவுக்கு தெரிஞ்சிருமா அங்க மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு. சின்ன பசங்கள்லயே வந்துட்டு அதிகமா கிடைக்குது அப்படின்னா பெரியவங்க தான் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா விடுவாங்களா? அந்த மாதிரி கொசுவுக்கு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காது. ஆனா சின்ன பசங்க கார்பன் டை ஆக்சைடு கம்மியா தான் விடுவாங்களாம். தென் பிறந்த குழந்தைகளை எல்லாம் வந்துட்டு அதிகமா கொசு கடிக்கிறதுக்கு காரணமே இதுதானா? சோ குழந்தைகளை வந்துட்டு கொசு கடிக்காம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நீங்க எல்லாருமே வந்துட்டு ஃபிளையிங் காரை பாத்துருக்கீங்களா? பாக்கல அப்படின்னு நான் இந்த வீடியோல காட்டுறேன். 2025 வந்துட்டு ஃபிளையிங் கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா சொன்னாங்க. ஆக்சுவலா வந்துட்டு ஃபிளையிங் காருக்கு வந்துட்டு அது மூவ் பண்றதுக்கான எல்லாமே வந்துட்டு அதாவது அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்துட்டு எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த கார் தான் வந்துட்டு ஃபிளையிங் கார் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுக்கு இன்னும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குதான். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2025 கண்டிப்பா இந்த கார் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்படும். நம்ம சாதாரணமாவே ஃப்ளையிங் காரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் வந்துட்டு ட்ரிங்க் பண்றாங்க. ட்ரிங்க் பண்றது வந்துட்டு எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்றது தெரிஞ்சும் கூட நிறைய பேர் வந்துட்டு ட்ரிங்க் பண்றாங்க. சரி ஓகே, ட்ரிங்க் பண்றதுனால வந்துட்டு என்னெல்லாம் ஆபத்து வருது, எத்தனை பேர் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சர்வே எடுக்கும்போது உலகத்துல வந்துட்டு 10 செகண்டுக்கு ஒரு ட்ரிங்க் பண்ற மனுஷன் செத்து போறானா? ஸோ இதுல இருந்தே தெரியுது இல்லையா எந்த அளவுக்கு ட்ரிங்கிங் அப்படின்ற ஒண்ணு ரொம்ப ஆபத்தானது அப்படின்ட்டு. ஓகே, உங்க எல்லாருக்குமே வந்துட்டு இன்டர்நெட்டோட வெயிட் என்னன்னு தெரியுமா? இது என்னடா இன்டர்நெட்டுக்கும் வெயிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நெட்டுக்கும் வெயிட் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்டர்நெட்டோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா இன்டர்நெட்டையும் சேர்த்து வச்சா கூட 60 கிராம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 60 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு குட்டி ஸ்ட்ராபெரி பழத்தோட வெயிட் தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா இன்டர்நெட்டையும் சேர்த்து வச்சா அதோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இன்டர்நெட்டோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இப்போ உங்களால சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, எங்கேயாவது போயிட்டு ரீசார்ஜ் பண்றதா இருந்தாலும் சரி, 199, 299 இல்ல 159 அப்படின்ற மாதிரியான ஒரு கோட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஏன் இந்த மாதிரியான 199 காசு கொடுக்குறாங்க? இல்ல ஏன் 299 இல்ல 2299 அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த 99 ஏன் முடிக்கிறாங்க அப்படின்றத யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கம்மியான பிரைஸ்ல இருக்க ஒரு பொருளை பார்க்கும்போது இது கம்மியான பிரைஸா இருக்கு, அப்போ இதோட குவாலிட்டி கம்மியா இருக்குன்ட்டு நம்ம நினைப்போம். இதுவே வந்துட்டு 299 அப்படின்றத வந்துட்டு 300
வச்சாங்கன்னா என்னோட 300 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு மனிதர்களோட சைக்காலஜி இதுதானே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல 300 அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான விலையா இருக்கும். ஆனால் 299 அப்படின்றது வந்துட்டு 300 விட 1 ரூபாய் தான் கம்மி. ஆனால் இதை பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம திங்கிங் வரும். இது மனிதர்களோட சைக்காலஜி இதுதான்றதை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த 299 அப்படின்றதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா. ஸோ இது நாளடைவில் அப்படியே எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குட்டி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.